வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பலில் பொட்டேட்டோ 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க, நம்ம பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 4 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் நறுக்கின உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும், குழையக்கூடாது, சாஃப்டாகிற வரைக்கும் வெந்தால் போதும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப குழஞ்சிச்சுனா எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். தண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ அந்த நறுக்கின வேக வச்ச உருளைக்கிழங்கோட தேவையான உப்பு, அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு. இதுக்கு அடிஷ்னலாக கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை, மைதா மாவு மட்டும் போதும். சம்டைம்ஸ் என்னென்னா கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுது. அதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இந்த ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கோட் பண்ணிடுங்க. மெதுவாக ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் பொரித்து எடுத்துருவோம். நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கரெக்டாக வெந்துருச்சுன்னா இந்த பொரிக்கிறது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது மட்டும். இப்போ பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்து பிரட்டி எடுத்துருவோம். 2 பேட்சாக பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரித்து எடுத்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் பொடியாக இருக்கிற வெங்காயம் 1/1, வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறம் 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், அதையும் சேர்த்து லேசாக வதக்கிடுவோம். அதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனவுடனே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி. நீங்கள் ஆர்டினரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். நான் கொஞ்சம் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் டக்குன்னு பிரட்டி விட்டுருங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அதில் சேர்த்துட்டு இந்த இப்போ ஏற்கனவே உருளைக்கிழங்குல நம்ம உப்பு போட்டுட்டோம், இந்த கிரேவிக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு டக்கு டக்குன்னு பண்ணிடுங்க. இப்போ வந்து நல்ல கேஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ 1/4 கப் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உருளைக்கிழங்கு நம்ம பொரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இப்போ கடகடன்னு நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்ல வேகமாக அந்த தயிரோடு பிரட்டி விட்டுறணும். நல்லா குயிக்காக பிரட்டி விட்டுருங்க. தயிரோடு அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனவுடனே, உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆனவுடனே கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியது. ரொம்ப சூப்பராக ஒரு வித்தியாசமான குயிக் ஸ்நாக் இந்த பொட்டேட்டோ 65 வந்து. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை. நான் இன்றைக்கி தயிர் சேர்த்துருக்கனால லெமன் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னா ஒரு சின்ன எலுமிச்சை பாதி அளவு எடுத்து புளிஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியாக சர்வ் பண்ணும்போது கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு பரிமாறும் போது கொஞ்சம் போல் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து பரிமாறிக்கோங்க. சூப்பரான பொட்டேட்டோ 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இதே ரெசிபி பிளாக்லேயும் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.